1985 ஆம் ஆண்டு கோவையில் மழை பெய்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பொதுச்செயலர் எம்ஜிஆர் அவர்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட செல்கிறார். வாளாங்குளம் முத்தனங்குளம் நிறைந்து அந்த தண்ணீர் செட்டி வீதியில் நுழைந்து ஏரிமேட்டில் உள்ள குடிசைக்குள் தண்ணீர் நிரம்பி குடிசைவாசிகள் ஓடியும் மரங்களில் ஏறியும் தங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் அந்த வெள்ள பாதித்த பகுதிக்கு செல்கிறார். உடன் அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அபுல்ஹாசன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வட்டாட்சித்துறை அதிகாரிகள் செல்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு இதற்கு என்ன தீர்வு என்று ஒவ்வொரு அதிகாரியையும் கேட்கிறார் எம்ஜிஆர். எல்லோருமே மக்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதே நல்லது என்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் சொன்னதை பரிசீலித்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அவசியப்பட்டால் வேறு வழி இல்லை என்றால் அப்புறப்படுத்தலாம், ஆனால் அவர்களுக்கு தொழில் மற்றும் ஒன்றி வாழும் உறவுகள் கெடாமல் பாலம் ஒன்றை கட்டிவிட்டால் எல்லோருக்கும் நல்லதல்லவா என்று மாற்று வழி சொல்கிறார். இதை அனைத்து அதிகாரிகளும் நல்ல யோசனை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த இடத்திலேயே எம்ஜிஆர் அவர்கள் உத்தரவு போட்டதால் மறுநாளே பாலம் கட்டும் வேலை துவங்கி பாலம் துரித கதியில் கட்டி முடிக்கப்படுகிறது. மக்களை அப்புறப்படுத்துவதை விட எப்படி அவர்களுக்கு அரணாக இருந்து பாதுகாப்பது என்ற பிரச்சனை எம்ஜிஆர் அவர்களின் முடிவே மகத்தான முடிவாக இருந்தது.